எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்றைய நாளானது 20ஆம் தேதி 3வது மாதம் 2022 பங்குனி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாள் கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் ஒரு அற்புதமான டீல் நீண்ட நாட்களுக்கு பிறகு முடிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஓய்வு நாளாக இருந்தாலும் அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தயவுசெய்து இறங்கி செய்வது ஏற்றத்தை தரும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக மதியத்திற்குள்ளாக நல்ல செய்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், கண்டிப்பாக மதியத்திலிருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு, ஏதாவது சுபகாரிய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படலாம். அரசியல் பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படலாம். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நீங்கள் நினைத்த காரியத்தை கைகொடுக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படும். உத்தியோக நிமித்தமாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை என்று இந்த ஓய்வு நாளில் கண்டிப்பாக டெலிஃபோனிலோ அல்லது நேரடியாகவோ உட்கார்ந்து பேசுவது மிக மிக முக்கியம். நான் ரொம்ப பிஸி என்று சொல்லி கொண்டு தில்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை, குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தை நினைத்தே குடும்பத்தை விட்டுவிடுவது தேவையற்ற விஷயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள், தன்னம்பிக்கை, அனுகூலங்கள், சந்தோஷங்கள், ஏற்றங்கள் காணப்படும். மதியத்திலிருந்து தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபகாரிய முயற்சிகளுக்காக சென்றுவிட்டு வரக்கூடிய பிராப்தம் அனுகூலங்கள் காணப்படும். தெய்வ வழிபாடுகளுக்கு சிலருக்கு மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆரோக்கியம் என்று மட்டும் குடும்பத்தாருடன் செய்யாமல் இருந்தால் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலைக்கு உண்டான அனுகூலமான அமைப்பு காணப்பட்டாலும் அவசரப்பட்டு எதுவும் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறமானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது இன்றைய நாளுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுவது மிக மிக முக்கியம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மாலையிலிருந்து அனுகூலமான சூழ்நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு, மாலை வரை பொறுமை அண்டாயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தகாரி ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த அனுகூலங்கள் எல்லாம் பெரிய அளவு ஏற்றத்தை காணப்படும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் வந்தால், படிப்பு நிமித்தமாக பயணங்கள் வந்தால், ஏதாவது ஒரு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாகாமல் இருந்தால் போதும், உங்களாலே குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்று ஏற்படும். குடும்பத்தினர் ஓய்வு நாளில் கூட நிம்மதியாக இருக்க விடுவது உங்களுடைய அமைப்பும் முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, சுபவிரை பிராப்தமாக, அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தர அணிகலன்கள் வாங்க வேண்டும் என்றாலும் இன்றைய நாளில் கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சியை வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். சுபகாரியத்திற்காக தயாராக இருப்பது நன்மை தரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்,
லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படுவதை போல் விரயங்கள் காணப்படுகிறது. அதே சமயம் அந்த விரயம் சந்தோஷத்திற்கும் அனுகூலத்துக்கும் ஏற்றத்துக்கும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு விருச்சகத்துக்கு ஏற்படும். அது சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி லாபங்கள் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக பணவரத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றத்துக்கு உண்டான அனுகூலமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்குறைகள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். முடிவு எடுப்பதிலும் டக்கென்று எடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக மாலையிலிருந்து நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். பிரயாணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றதாக முடியக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மாலை மதியம் 12:46 வரை சந்திராஷ்டிரம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்து முடியும் முடியாது என்று சொல்லிவிடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். ஓய்வு அதிக முக்கியத்துவம் காணப்படக்கூடிய நாள். ஓய்வில்லாமல் உழைத்ததற்கு சிறிது ஓய்வாக சினிமா, டிராமா போன்ற விஷயங்கள், மியூசிக் போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கடைசி ராசிக்காரர்களுக்கு 12:47 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்பட வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அன்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டால், வண்டி வாகனத்தில் சிறிது கவனம், அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை கண்டிப்பாக வரும். புது முதலீடுகளுக்குண்டான டிஸ்கஷனை குடும்பத்தாருடன் செய்து விடுப்பது வியாபாரத்தில் நன்மையை அனுகூலத்தை தரும். யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.